அனைவருக்கும் வணக்கம். வேள்பாரி நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே? போன அத்தியாயத்துல கருங்கைவாணன் பரம்ப நோக்கி போர் தொடுக்கிறதுக்கான மூன்று திட்டங்களை எல்லார் முன்னாடியும் வச்சத நம்ம பார்த்தோம். அவன் என்னதான் திட்டங்களை தெளிவா விளக்குனாலும் பேரரசர் அதை பொருட்படுத்தாம அங்கிருந்து எந்திரிச்சு போனதையும் அவருக்கு பின்னாடியே முசுகுந்தர் போனதையும் நம்ம பார்த்தோம். கருங்கைவாணன் போட்டிருக்கிற திட்டம் எதுவும் அவ்வளவு சிறப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி பேரரசர் சொல்லிட்டு, அது ஒண்ணு மட்டும் கிடையாது, நான் இன்னும் நிறைய ஆயுதங்களை தயார் செஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதையும் நம்ம கேட்டோம். இத கேட்டுட்டு முசுகுந்தர் குழம்பி போனதையும், பேரரசர் ரொம்பவே தெளிவா முடிவெடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சு முசுகுந்தரே ஸ்தம்பிச்சு போய் நின்னதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா பொர்சுவை ரொம்பவே தெளிவான மனநிலையோட சுகமதி கிட்ட பேசிட்டு இருந்ததையும், நடந்த எல்லா விஷயத்திலயுமே அவ எவ்வளவு தெளிவா சூழ்நிலைய அவ புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். இவளுடைய இந்த தெளிவை பார்த்து சுகமதி எதுவுமே பேச முடியாம இருந்ததையும் நம்ம கவனிச்சோம். இப்போ இந்த அத்தியாயத்துல பாரியும் கபிலரும் பரம்புல என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்க, காலம்பன் பரம்புக்காக ஏதாவது செய்ய போறானா, சேர சோழ பாண்டியர்களுடைய திட்டம் பாரிக்கு தெரிய வருதா, பரம்பு நாட்டுல வேற என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சு வெங்கடேசன் அவர்களுடைய வீரயுக நாயகன் வேள்பாரி, அத்தியாயம் 63. வாய் நிறைய வெத்திலைய மின்ன மாதிரியே கபிலரோட குடிசைக்கு வந்திருக்காரு வாரிக்கையின். காலையிலேயே பெரியவர் வந்திருக்காரே அப்படின்னு வேக வேகமா வெளியில வந்து திண்ணையில உட்கார்ந்திருக்காரு கபிலர். உள்ளுக்குள்ள இறங்கிக்கிட்டு இருக்கிற வெற்றிலையோட சாருக்கு எந்த ஒரு இடையூறுமே ஏற்படாம பேச்ச ஆரம்பிச்சிருக்காரு வாரிக்கையன். எதிரி நாட்டு அரசன் விழுந்துட்டான் அப்படிங்கறதோட குறிப்பா அவனுடைய நாட்டோட காவல் மரத்தை வெட்டி எடுத்துட்டு போவாங்க. பரம்போட காவல் மரம் எது அப்படின்னு தெரியாது. அதனால பரம்ப காத்துக்கிட்டு இருக்கிற கொற்றவையோட குழந்தையான தேவவாக்கு விலங்க அவங்க எடுத்துட்டு போனா பரம்ப ஜெயிச்சிட்டதா அர்த்தம். அதனாலதான் காலம்பனுடைய கூட்டத்தை அனுப்பி தேவவாக்கு விலங்க எடுத்துட்டு வர சொல்லிருக்காம் பாண்டியன் அப்படின்னு நீங்க சொன்னதா வீரர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, அது உண்மையா அப்படின்னு வாரிக்கையன் கேட்டிருக்காரு. மின்னுகிட்டு இருக்கிற வெத்தலைய இடது பக்கமாவும் வலது பக்கமாவும் ஒதுக்குன மாதிரியே ரொம்பவே பக்குவமா பேசியிருக்காரு வாரிக்கையன். வெத்திலையோட சிறப்பு மென்னுகிட்டு இருக்கிறவங்களுடைய வாயில அது எவ்வளவு நேரம் ஊறுமோ அந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுடைய வாயிலையும் ஊறும். கபிலர் கை நீட்டும் போதே அவருடைய வாய் அசைய ஆரம்பிச்சிருக்கு. வாரிக்கையின் ஒவ்வொரு வெத்திலையா எடுத்து அவர்கிட்ட கொடுத்திருக்காரு. அத வாங்கி தடம் பார்த்து அத மடிச்ச மாதிரியே கபிலர் சொல்லிருக்காரு, இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லல. இது மட்டுமே காரணமா இல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு வாரிக்கையன் கேக்க, இருக்குது அப்படின்னு கபிலர் சொல்லிருக்காரு. மூணு வெத்திலைய ஒன்னா மடிச்சு தன்னோட இடது கடவாயோட கடைசி பல்லுக்கு கொடுத்த மாதிரியே வாரிக்கையன் கேட்டிருக்காரு, என்ன அது அப்படின்னு. இந்த காரணத்துக்காக தேவவாக்கு விலங்க எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அதையே அவங்க துறைமுகத்துக்கும் அங்க இருக்கிற கப்பல்களுக்கும் கொண்டு போகணும். யவனர்கள் விலங்குகளையும் பறவைகளையும் அவங்களுடைய நாட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. கொஞ்சம் இது வித்தியாசமா இருக்குது அப்படிங்கறதுனால இத அவங்க வாங்கி இருக்கலாம் அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணலாம். ஆனா நம்மளுடைய வீரர்கள் சொல்ற குறிப்ப பார்த்தா தேவவாக்கு விலங்க யவன கப்பல்கள்ல ஏத்துனதா தெரியல, தமிழ் வணிகர்களுடைய கப்பல்கள்ல தான் அது ஏத்தப்பட்டிருக்கு இப்படின்னு கபிலர் சொல்லிருக்காரு. எப்படி அது எல்லாமே யவனர்களுடைய கப்பல் கிடையாது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுது இப்படின்னு வாரிக்கையன் கேக்க, எல்லாம் ஒரு பட்டறிவு கணக்குதான். உங்க வாய்க்குள்ள போற வெத்தலைகள் மட்டும் ஆண் வெத்தலைகளா இருக்குது இல்லையா, அதே மாதிரிதான் அறிவை நம்மளுடைய இயல்புக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறதும் இப்படின்னு கபிலர் சொல்லிருக்காரு. கண்டுபிடிக்கிறான்டா கபிலன் இப்படின்னு சின்ன குழந்தைய தட்டி கொடுத்து பாராட்டுற மாதிரியே கபிலரை பாராட்டிக்கிட்டே வாரிக்கையன் கேட்டிருக்காரு, அப்புறம் எதுக்காக அவங்க இதை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு.
இந்த கேள்வி உனக்கு ஏன் தோண மாட்டேங்குது அப்படின்னு பாரிக்கிட்ட கேட்டா அவன் ஒரே வார்த்தையில பதில சொல்லிடுறான். வேந்தர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அது அவங்களுடைய அதிகாரத்துக்காக தான், மனுஷனுக்கும் இயற்கைக்கும் அது எதிரானதா தான் இருக்கும். இதுல இன்னும் அதிகமா யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். இப்படின்னு கபிலர் சொல்லிருக்காரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே பாரியும் தேக்கனும் வேகமா நடந்து போயிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்க போறாங்க அப்படின்னு கபிலர் கேட்டிருக்காரு. இடது பக்கமா திரும்பி தன்னோட உதட குவிச்சு வெத்திலையோட எச்சில துப்புன மாதிரியே வாரிக்கையன் சொல்லிருக்காரு. வாயில வெத்தில இருக்கும் போது அதுக்கு மட்டும்தான் வாய அசைக்கணும். சாறு உள்ளுக்குள்ள இறங்கும் போது ஓசைய வேகமா வெளியில விடக்கூடாது, பக்கத்துல போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. கிளம்பி போயிருக்காரு கபிலர். பாரியும் தேக்கனும் நாகைப்பச்சை வேலிக்கு பக்கத்துல இருக்கிற காலம்பனை நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. காலம்பனோட திரையர்குல வீரர்கள் 7 பேரு இருந்திருக்காங்க. 6 பேரு இளம் வீரர்கள், ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் வயசான கிழவர். இவரோட பெயரை ஏதோ சொன்னாங்களே இப்படின்னு யோசிச்ச மாதிரியே போயிட்டு இருந்திருக்காரு கபிலர். பக்கத்துல போன உடனே அவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு, அந்த கிழவருடைய பெயர் அனங்கன். திரையர்குல வீரர்கள் ரொம்ப தூர பயணத்துக்காக தயாரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. பெரியவர் அனங்கன் ஏதோ ஒன்ன துணியில சுத்தி கையில வச்சிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்த மாதிரியே தேக்கன் கேட்டிருக்கா, எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு. நான் போகல, இவங்க 6 பேர் தான் போக போறாங்க, நானும் செதிலனும் இவங்களை அனுப்பி வச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு காலம்பன் சொல்லிருக்கான். அதுதான், எங்க போக போறாங்க இப்படின்னு தேக்கன் கேட்டுகிட்டே இருக்கும் போது பாரி சொல்லிருக்கான், பரம்போட காட்டுக்குள்ள இவங்க மட்டும் ஏன் தனியா போகணும், பரம்பு வீரர்களும் கூட போகட்டுமே அப்படின்னு. பாரி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருந்த பரம்பு வீரர்கள் ஒரு சில பேரு திரையர்களோட சேர்ந்து நின்றுருக்காங்க. இவங்கள பார்த்த மாதிரியே காலம்பன் சொல்லிருக்கான், பரம்பு வீரர்கள் இவங்க கூட போக வேண்டாமே அப்படின்னு. ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு தேக்கன் கேட்டிருக்காரு. இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு காலம்பன் சொல்லிருக்கான். பாரிக்கு லேசா அதிர்ச்சியா இருந்திருக்கு. காடறியிற பயிற்சியை முடிச்ச சிறப்பான வீரர்கள் இவங்க அப்படின்னு தேக்கன் சொல்லிருக்கான். காலம்பன் திருப்பியும் சொல்லிருக்கான், இவங்க செய்ய போற வேலைக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியாது, அதனாலதான் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். என்ன வேலைக்குதான் இவங்க போறாங்க அப்படின்னு கொஞ்சம் வேகமா இருந்திருக்கு தேக்கனுடைய குரல். காட்டெருமைகளோட மந்தைக்குள்ள இவங்க நுழைய போறாங்க அப்படின்னு காலம்பன் சொல்லிருக்கான். இந்த பதில் எதிர்பாராததா இருந்திருக்கு. அங்க இருந்த எல்லாருக்கும் வியப்ப தாண்டி சந்தேகமே மேலெழுந்திருக்கு. காட்டெருமைகளோட மந்தைக்குள்ள எப்படி போக முடியும், அங்க போய் இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தேக்கன் கேட்டிருக்கான். காட்டெருமைகளோட மந்தைக்குள்ள பல்வேறு வகையான குணங்களை கொண்டிருக்கிற காட்டெருமைகள் இருக்கும். அந்த மந்தைய வழி நடத்துற காட்டெருமைய இவங்க கண்டுபிடிக்க போறாங்க இப்படின்னு காலம்பன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இதுவரைக்கும் இவங்க எல்லாருமே கேள்விப்படாத ஒன்னா இருந்திருக்கு. காட்டெருமைகளோட குணங்களை கண்டுபிடிக்க முடியுமா, அதோட பின்னங்கால் நரம்புல அடிச்சு அத அசைய விடாம திரையர்களால செய்ய முடியும் அப்படின்னு தானே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், நீ ஏதோ புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு தேக்கன் கேக்க, அது எல்லாமே சூழிவேல் காலத்துல செய்யப்பட்ட வேலைகள், அதுக்கப்புறமா இவ்வளவு தலைமுறைகளா நாங்க வேற என்னத்தான் கத்துக்கிட்டோம், காட்டெருமையோட தானே நாங்க கிடந்தோம் இப்படின்னு சொன்ன காலம்பன் அவங்க செய்ய போற வேலைய பத்தியும் சொல்லிருக்கான். மந்தைகளை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற காட்டெருமைய நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான வேலை. ஒவ்வொரு மந்தைக்கும் தலைமையில இருக்கிற எருமை ஒண்ணு இருக்கும், அதுதான் அந்த மந்தைக்கு பெரிய ஆள் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தன்னோட செயல் மூலமா காட்டிக்கிட்டே இருக்கும். அத தவிர அதுக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது. ஆனா அந்த மந்தைய வழி நடத்துறது வேற ஒரு காட்டெருமையா இருக்கும். அந்த காட்டெருமை தான் அதோட சத்தம் மூலமா அந்த கூட்டத்துக்கே உத்தரவு கொடுக்கும். இந்த காட்டெருமைய கண்டுபிடிச்சு நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அதுக்கப்புறமா அந்த மந்தையோட வழித்தடத்தை நம்மளால சுலபமா தெரிஞ்சுக்க முடியும் இப்படின்னு காலம்பன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நம்ப முடியாத விஷயமா இருந்திருக்கு.
நீ சொல்றது உண்மைதானா அப்படின்னு தேக்கன் கேட்டிருக்காம். எலி மேல பூனைய பாய விடாம நிறுத்துற ஆற்றல் பொதுனிய சேர்ந்த வேளிர்கள் கிட்ட இருந்திருக்கு. விலங்குகளோட ரத்தத்துல இருக்கிற வெறியையும் பசியையும் குணத்தையும் அவங்களால கட்டுப்படுத்த முடியுது. பாம்போட வலிமையே அதோட நஞ்சுதான். ஆனா அதுக்கே தெரியாம அதோட நஞ்ச உருவி எடுத்து அத பயன்படுத்துற ஆற்றல் பரம்பு வேளிர்களுக்கு இருக்குது. இது எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு பார்த்தா திரையர்களா இருக்கிற நாங்க ரொம்பவே கம்மியாதான் கத்துக்கிட்டு இருக்கோம் இப்படின்னு காலம்பன் சொல்லிருக்கான். தேக்கன் கொஞ்சம் தாழ்மை உணர்ச்சியோட காலம்பனோட தோல்ல தட்டிட்டு சொல்லிருக்கான், நீங்க எவ்ளோ கம்மியா கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது உடம்பு முழுசும் வாங்கின எனக்கு தானே தெரியும் அப்படின்னு. எல்லாருமே சிரிச்சிருக்காங்க. இவங்கள அனுப்புற வரைக்கும் நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரியும் தேக்கனும் காலம்பனோட கிளம்பும் போது கபிலரும் இவங்க கூட நடந்துட்டு இருந்திருக்காரு. திரையர் கூட்டத்திலேயே ரொம்பவே வயசான மனுஷனா அனங்கன்தான் இருந்திருக்காரு. வந்த புதுசுல கபிலர் அவரோட பேசுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு. அனங்கன் பேசுற முறையும் அவருடைய மொழி உச்சரிப்பும் கபிலர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடுமையா தான் இருந்திருக்கு. இவர் தமிழ்தான் பேசுறாரா இல்ல வேற ஏதாவது மொழிய பேசுறாரா இப்படின்னு அப்பப்போ கபிலருக்கு குழப்பமா இருக்கும். ஆனா திரையர் கூட்டத்துல இருக்கிற மத்தவங்க பேசுறத புரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு சிக்கலுமே ஏற்படல. அனங்கனுக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு அப்படிங்கறதுனால சொற்கள் தெளிவா வரலையோ அப்படின்னு தோணிருக்கு கபிலருக்கு. பொதுவா மலையில இருக்கிற மக்கள் சொற்களை நீட்டி இழுத்துதான் பேசுவாங்க. ஆனா அனங்கனோட உச்சரிப்பு அப்படியே எதிரா சின்ன சின்னதா வெட்டி வெட்டி இருக்கும். இவரு சத்தத்தை ஏதோ செய்ய பாக்குறாரு இப்படின்னு தோணும். அடுத்த நொடியே இவருக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கறதுனால இந்த நிலைமை உருவாயிருக்கு அப்படிங்கிற முடிவுக்கே கபிலர் போயிடுவாரு. பேசவே இவ்வளவு தடுமாறுற அனங்கன இவ்வளவு கடுமையான வேலைக்கு இவங்க ஏன் கூட்டிட்டு போறாங்க இப்படின்னு யோசிச்ச மாதிரியே நடந்துட்டு இருந்திருக்காரு கபிலர். காலம்பன் காட்டெருமைகளோட மந்தைக்குள்ள போறத பத்தி சொல்லிருக்காம். ஒரு மந்தைய கண்டுபிடிச்சு அதுக்கு தெரியாமலேயே அத நம்ம பின்னாடி தொடர்ந்து போகணும். அந்த மந்தையில உத்தரவு போடுற அந்த எருமை எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கே வாரக்கணக்குல ஆகும். அது வரைக்கும் காடு மலைகள்ல இதுங்களோட கண்ணுல படாம இதுங்களோட கொம்புகள்ல இருந்து தப்பிச்சு வாளோட வாசத்தை பிடிச்சுகிட்டே போகணும். உத்தரவு கொடுக்கற அந்த எருமைய கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட செருமலும் கனைப்பும் தலையாட்டலும் தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும். அத கண்டுபிடிச்சு அதோட கனைப்போசைய மடக்கி அதுக்கு எதிர்கனைப்ப நம்ம கொடுக்கணும். அது சுலபமான விஷயம் கிடையாது. மா மனுஷங்களால மட்டும்தான் அத செய்ய முடியும். இப்போதைக்கு அத செய்யக்கூடிய ஒரே மனுஷரா அனங்கன் மட்டும்தான் இருக்காரு. மத்த எல்லாருமே போர்கள்ல இறந்துட்டாங்க இப்படின்னு பெரியவர் அனங்கன கை காமிச்சு சொல்லிருக்கான் காலம்பன். தேக்கனும் பாரியும் அனங்கன ரொம்பவே வியப்போட பாத்திருக்காங்க. கபிலருக்கு இப்பதான் அனங்கன் பேசுற அந்த உச்சரிப்போட காரணம் புரிஞ்சிருக்கு. சத்தத்தை வச்சு வேற ஒரு உயிரினத்துக்குள்ள போக முடியற மா மனுஷனான அனங்கன் அமைதியா முன்னாடி நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. காலம்பன் தொடர்ந்து பேசியிருக்கான், அந்த குறிப்பிட்ட காட்டெருமைய நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய எல்லாத்தையுமே மத்தவங்க எல்லாரும் பாத்துக்குவாங்க. இவ்வளவு சுலபமா இவன் சொல்றானே இப்படின்னு வியப்போட பாத்திருக்கான் தேக்கன். முன்னால போயிட்டு இருக்கிற ஆறு பேரும் யாரு அப்படிங்கறது இப்போதான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. காலம்பன் சொல்லிருக்கான், காட்டெருமை யானைய விட வலிமை வாய்ந்தது. ஆனா யானைய மாதிரி கூர்மையான உணர்ச்சியோட இருக்கிறது கிடையாது. சீக்கிரத்துல ஏமாறக்கூடியது. எப்பயுமே ஒரு பயத்தோட அத நம்ம அணுக கூடாது. சின்ன பூச்சி ஒன்ன நசுக்கி அழிக்கிற ஆணவத்தோட தான் அத நம்ம அணுகணும். அதோட முன்பக்கத்துல இருக்கிற நெத்தி இரும்ப விட வலிமையானது. இதுங்க அத மட்டும்தான் நம்பி இருக்கும். ஆனா அத தவிர இதோட முழு உடம்புமே மிச்சம் இருக்குதே இப்படின்னு காலம்பன் சொல்லிருக்கான்.
காட்டுல இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒன்ன கேட்டுகிட்டு இருக்கிற புது மனுஷங்களை மாதிரி பாரியும் தேக்கனும் காலம்பனோட குரல கவனிச்சுகிட்டு இருந்திருக்காங்க. கபிலரோ மூணு பேரையும் ஒன்னா சேர்த்து கவனிச்சுகிட்டு இருந்திருக்காரு. காலம்பன் தொடர்ந்து சொல்லிருக்கான், ஆண் காட்டெருமை சீக்கிரத்துல தன்னோட காது கேக்குற ஆற்றலை இழந்துரும் அப்படின்னு. பரம்போட ஆசான், பரம்போட தலைவன், பரம்போட விருந்தாளி இவங்க மூணு பேரையுமே எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம வியப்போட உச்சத்துல ஒரே நேர்கோட்டுல நிறுத்திருக்கு காலம்பனோட சொற்கள். அவன் சொல்லிருக்கான், ஆண் காட்டெருமையோட காது மடலுக்குள்ள சின்ன சின்ன முடிகள் அடர்த்தியா முளைச்சிருக்கும், அதுக்குள்ள சின்ன கொடுக்கோட இருக்கிற பூச்சியோட இனங்கள் அதிகமா போய் அடையும், இதுங்களை காட்டெருமைகளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த பூச்சிகள் கட்டுற கூடு காதுகளை அடைச்சுக்கிறதுனாலயோ இல்ல இந்த பூச்சிகள் தொடர்ந்து காதுக்குள்ள கொத்திக்கிட்டே இருக்கிறதுனாலயோ ஆண் காட்டெருமைக்கு காது கேக்குற ஆற்றல் முழுசாவே போயிடும். ஆனா பெண் காட்டெருமையோட காது மடல்களுக்குள்ள சின்ன முடிகள் முளைக்கிறது கிடையாது, அதனால அது காது கேக்குற ஆற்றலை இழக்கிறதும் கிடையாது. குட்டியோட நகர்ந்து போயிட்டு இருக்கிற பெண் காட்டெருமைகளை சுத்தியே தான் ஆண் காட்டெருமைகளோட நடவடிக்கைகள் இருக்கும். பெண் காட்டெருமைகள் ரொம்பவே கட்டுப்பாடோட இருக்கிறது. அது இந்த மந்தையே வழி நடத்திட்டு போற தலைமையோட கனைப்பொழிய வச்சே அது செயல்படும். மந்தைகளை வழி நடத்திட்டு போற பெண் காட்டெருமை வயசானதா தான் இருக்கும், அத தெரிஞ்சுகிட்டு அதோட பின்னங்கால் நரம்ப நம்ம அடிச்சு சரிக்கணும். அதோட வேகத்தை முழு முற்றா நம்ம கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறமா நம்மளோட வேலைய ஆரம்பிக்கணும். சீண்டல் மூலியமாவும் செருமல் மூலியமாவும் நம்ம அத முன்னாடி நகர்த்திக்கிட்டு போகலாம். அந்த மந்தை முழுசையுமே அந்த காட்டெருமை கூட்டிக்கிட்டே வந்துரும். ஆனா இந்த கட்டத்தை அடையிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. வேலைய செய்ய போற ஆறு பேரையுமே ஒரே நாள்ல முட்டி தூக்கி கொன்ன நிகழ்ச்சிகள் நிறையவே நடந்திருக்கு. காட்டெருமைகள் ஒரு நாள் முழுசுமே சளைக்காம ஓடக்கூடியது, எந்த மேட்லையும் பள்ளத்திலையும் விடாம ஓடும். இதுங்களோட ஓட்டத்துக்கு முழு நாளுமே தாக்கு பிடிக்க கூடியவன் தான் இந்த வேலைக்குள்ளேயே இறங்க முடியும். காட்டுக்குள்ள நாங்க ஓடுற ஓட்டங்களை காட்டெருமைகள் கிட்ட இருந்துதான் நாங்க ஆரம்பிக்கிறோம், அதுங்கதான் எங்களோட ஆசான்கள் இப்படின்னு காலம்பன் சொல்லிருக்கான். ஏறக்குறைய எந்த ஒரு பேச்சுமே இல்லாம இருந்திருக்காங்க மூணு பேரும். தேக்கனுக்கு நிறைய கேள்விகள் உருவாயிருக்கு, ஆனா அது எல்லாமே ரொம்பவே எளிமையான கேள்விகள். காட்டெருமைகளோட காது மடலுக்குள்ள நுழைஞ்சே பேசிக்கிட்டு இருக்கான் காலம்பன். அவங்கிட்ட போய் இதையா கேக்குறது இப்படின்னு தோணதுனால தேக்கன் எதையுமே கேக்கல, அமைதியாவே இருந்திருக்காரு. அங்க அமைதியே நீடிச்சுகிட்டு இருந்திருக்கு. ஏறக்குறைய பேச்சே இல்லாம இருந்திருக்காங்க மூணு பேரும். அமைதிய குலைச்சு கொஞ்சமா குரலை உயர்த்தி காலம்பன் சொல்லிருக்கான், மலை மக்களுக்கு பகை கொள்றதுக்கு தெரியறதில்ல, ஆனா பகைய வளர்க்காம குலத்தை காக்க முடியாது அப்படின்னு. காலம்பனோட ஆவேசம் மிகுந்த சொற்கள்னால தன்னோட நிலைக்கு வந்திருக்கான் தேக்கன். இப்போ இவன் இத சொல்றதுக்கு என்ன காரணம் இப்படின்னு தேக்கன் யோசிச்சிருக்கான். காலம்பன் தொடர்ந்து சொல்லிருக்கான், எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தும் நாங்க அவங்கள அழிக்காம விட்டுட்டோம், எங்களை தற்காத்துக்கிற போற மட்டும்தான் நாங்க செஞ்சோம், அதனாலேயே தான் நாங்க அழிக்கப்பட்டோம், இனிமேயும் நம்ம அந்த மாதிரி இருந்துடக்கூடாது இப்படின்னு காலம்பன் சொல்லும் போது அவனோட குரல்ல ஆவேசம் உச்சத்துல இருந்திருக்கு. என்ன செய்யணும் அப்படின்னு நீ நினைக்கிற இப்படின்னு பாரி கேட்டிருக்கான். பச்சை மலையோட நாலு திசைகள்லயுமே நாலு காட்டெருமை மந்தைகளை வழி நடத்துற ஆற்றல நம்ம பெற்றே தீரணும், அதுக்கு இணையான ஆற்றல் கொண்ட ஒரு படை இந்த உலகத்திலேயே இல்ல இப்படின்னு காலம்பன் சொல்லிருக்கான். இத கேட்டு தேக்கன் வியப்புல நின்னுகிட்டு இருக்கும் போது காலம்பன் சொல்லிருக்கான், யானை படைகளாவே இருந்தாலும் அதுங்க பழக்கப்படுத்தப்பட்டதுதான், காட்டெருமைகளை பழக்கப்படுத்த முடியாது, அதோட சீற்றம் யானை கூட்டத்தையே நடுங்க வச்சிரும், அதுவும் பழக்கப்படுத்தப்பட்ட யானை கூட்டமா இருந்துச்சுன்னா அதுங்களை விட வலிமை குன்றி இருக்கிற ஒரு உயிரினம் இந்த காட்டுல வேற எதுவுமே கிடையாது,
விலங்குகளோட இயற்கையான ஆற்றல எதிரிகளை நோக்கி பாய விடும் போது எதிர்பக்கத்துல மிஞ்சுற மாதிரி எதுவுமே இருக்காது. இப்படி காலம்பன் சொல்லிக்கிட்டு இருக்கிற வேகத்திலேயே பாரிய திரும்பி பார்த்திருக்கான். சுண்டா பூனையை ஏவி விட்டு திரையர்குல வீரர்கள் 8 பேரை வீழ்த்தினவன் வேள்பாரி. பேச்சு நின்னு போன அந்த நொடியில பாரியோட யோசனையில சுண்டா பூனையே வந்து நின்றுருக்கு. காலம்பன் தொடர்ந்து சொல்லிருக்கான், நாங்க கவனக்குறைவா இருந்துட்டோம். பாண்டியர்கள் படை அடர்ந்து பேஞ்சுகிட்டு இருக்கிற மழை நாட்கள்ல எங்களோட குடிசைகளை சூழும் போது அனங்கன் ஒருத்த மட்டுமே வெளியில இருந்திருந்தா அதுவே போதும். காட்டெருமை மந்தைய வச்சு அவங்களுடைய யானை படைய முழு முற்றா அழிச்சிருப்பான் இப்படின்னு காலம்பன் சொல்லிருக்கான். இப்படின்னு காலம்பன் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் மெலிஞ்சிருக்கிற உடம்போட இருக்கிற அந்த கிழவன் காட்டெருமையோட வாசத்தை நுகர்ந்த மாதிரியே முன்னாடி போயிட்டு இருந்திருக்கான். வலிமைய விட நுட்பம்தான் ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கறத காலம் திருப்பியும் திருப்பியும் சொல்லி தருது அப்படின்னு யோசிச்ச மாதிரியே பின்னாடி தொடர்ந்து போயிட்டு இருந்திருக்கான் பாரி. 2 நடந்து 6 குன்ற அவங்க அடைஞ்சிருக்காங்க. இங்க இருக்கிற மக்கள் எதிர்பக்கத்துல இருக்கிற வவ்வால் மலைக்கு பின்பக்கத்துல இருக்கிற சரிவுல ஒரு காட்டு மந்தை மேஞ்சுகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அது ஆபத்தான சரிவு பகுதி. இதுல இறங்கி போறது கபிலருக்கு நல்லது கிடையாது. அவரை மட்டும் விட்டுட்டு போகவும் முடியாது. இந்த நிலைமையில பாரி சொல்லிருக்கான், நம்ம பக்கத்துல வந்துட்டோம் இல்லையா, நீங்க மந்தைய கண்டுபிடிச்சு அந்த 6 பேரையும் அனுப்பி வச்சுட்டு வாங்க, நான் கபிலர் கூட்டிக்கிட்டு எவ்வியூருக்கு திரும்புறேன் அப்படின்னு. தேக்கனும் காலம்பனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிருக்காங்க. பாரியும் கபிலரும் எவ்வியூரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பேச்சு காலம்பன் சொன்னத பத்தினதா தான் இருந்திருக்கு. பகைய வளர்க்காம குலத்தை காக்க முடியாது அப்படின்னு காலம்பன் சொல்லிட்டு இருக்கானே, அது சரிதானா அப்படின்னு பாரி கேட்டிருக்கான். பகை அப்படிங்கறது காட்டுல விளையிற நெருப்பு மாதிரி பரவிக்கிட்டும் அதோட ஆற்றல பெருக்கிக்கிட்டும் இருக்கும் இப்படின்னு கபிலர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பாரி சொல்லிருக்கான், ஆனா அழிச்சுகிட்டேயும் இருக்குமே அப்படின்னு. அழிக்கிறது எல்லா விதத்திலயுமே தப்பான விஷயமா அப்படின்னு கபிலர் கேக்க, எல்லா விதத்திலயும் தப்பு கிடையாது, ஆனா எல்லாத்தையும் அது அழிக்கும். ஒரு கட்டத்துல உங்களால எது சரி எது தப்புன்னு பிரிச்சு தெரிஞ்சுக்கவே முடியாது இப்படின்னு பாரி சொல்லிருக்கான். அவன் சொல்றதோட ஆழத்தை பத்தி யோசிச்சுகிட்டே இருக்கும் போதே பாரி நிறுத்தாம தொடர்ந்து சொல்லிருக்கான், காட்டெருமையோட காது மடல்களுக்குள்ள உள்ளுக்குள்ள நுழைய முடியாத சத்தத்தை கணிக்க முடிஞ்ச திரையர்கள்னால அடர்ந்திருக்கிற மழையோட சத்தத்துல யானை படை வரத கணிக்க முடியாம போயிருக்குது. கவனம் கொள்றதுதான் இங்கே முக்கியம், பகை வளர்க்கறது முக்கியம் கிடையாது இப்படின்னு பாரி சொல்லிருக்கான். நீ சொல்றது சரிதான், கவனம் கொள்றதுதான் முக்கியம், ஆனா அழிக்கப்பட்டவனுடைய குரல் இப்படித்தானே இருக்கும், நிலத்தை இழந்தவன் குலத்தை இழந்தவன் உயிர் வாழ்றதுக்கு ஒரே ஒரு காரணம் பகைய முடிக்கிறதுக்காக தானே இப்படின்னு கபிலர் கேக்க, அதனால தான் நானும் சொல்றேன், அபகரிச்சுட்டு போனவன் நம்மளுடைய வளங்களையும் சேர்த்து இன்னும் வலிமையோட இருப்பான். இழந்தவங்க பகைய மட்டும் வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா வலிமை கூடாது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அனங்கன்தான், அவனை இழந்துட்டா திரையர்களுடைய வலிமை இன்னும் குறைஞ்சிரும் இப்படின்னு பாரி சொல்லிருக்கான். பாரியோட சொற்கள் பாறைகள் உருண்டு போற மாதிரி தான் எந்த ஒரு நொடியிலையுமே நம்ம மேல போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கும். அப்படி அமுக்கப்பட்டு அந்த சொற்கள்ல இருந்து கபிலர் மீண்டு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் போதே பாரி தொடர்ந்து சொல்லிருக்கான், நான் உங்களை கூட்டிக்கிட்டு எவ்வியூருக்கு திரும்புற அப்படின்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். தேக்கன காலம்பன் கிட்ட பேச சொல்லிருக்கேன், இப்போ பயிற்சி தேவைப்படுறது மந்தைய வழி நடத்திக்கிட்டு இருக்கிற காட்டெருமைக்கு கிடையாது, கூட போய்கிட்டு இருக்கிற மனுஷங்களுக்கு தான். அணங்கன மாதிரி ரொம்பவே திறமையோட இருக்கிற ஆசான் கிட்ட எந்த ஒரு பயிற்சியையுமே பெறாம மாச கணக்குல நம்ம நாட்களை வீணடிச்சிருக்கோம். பகை நெருப்பு மாதிரி பரவும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இங்க என்ன நடந்திருக்கு,
ஒரே ஒரு குச்சியில மட்டும் எரியற நெருப்ப அடுத்த குச்சிக்கு கூட பரவ விடாம நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படின்னு பாரி சொல்லிருக்கான். கபிலர் சொன்ன இந்த உவமை எப்படி தப்பா போயிருக்கு அப்படிங்கறத கபிலருக்கு பாரி சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கான். இத கேட்ட மாதிரியே கொஞ்சம் அமைதியாவே வந்துட்டு இருந்திருக்காரு கபிலர். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாரி கேட்டிருக்கான், ஏன் எதுவுமே பேசாம வரீங்க அப்படின்னு. எவ்வியூர்ல இருந்து கிளம்பும் போது வாரிக்கையன் சொன்னாரு, கத்துக்கிட்டாண்டா கபிலன் அப்படின்னு. இப்போ நீ கல்லாத கபிலனை எவ்வியூருக்கு திருப்பியும் கூட்டிட்டு போயிட்டு இருக்க இப்படின்னு கபிலர் சொல்லிருக்காரு. லேசான சிரிப்போட பாரி பதில் சொல்லிருக்கான், நீண்டிருக்கிற ஒலி குறிப்போட பேசிக்கிட்டு இருக்கிற மலை மக்களுக்கு நடுவுல வெட்டி வெட்டி ஓசைய பயன்படுத்திக்கிட்டு இருக்காரே அப்படின்னு அனங்கனை முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சது நீங்க மட்டும்தானே, அத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தானே நாங்க இருந்திருக்கோம் இப்படின்னு பேசின மாதிரியே அந்த குன்றோட உச்சியிலிருந்து இடது பக்கமா இருக்கிற காட்டுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க பாரியும் கபிலரும். இப்போ உச்சி பொழுதா இருந்திருக்கு, மலையோட மடிப்புகளை உச்சியில நின்னு பாக்கணும் அப்படின்னு தோணிருக்கு கபிலருக்கு. கொஞ்ச நேரம் அந்த குன்றோட உச்சியிலேயே கபிலர் நின்னுட்டாரு. தென்கிழக்கு திசைய பார்த்த மாதிரியே அவர் சொல்லிருக்காரு, அந்த மூணாவது குன்ற தாண்டினா எவ்வியூரா அடைஞ்சிடலாம் சரிதானே அப்படின்னு. இல்ல இப்படின்னு பாரி சொல்லிருக்கான், எவ்வியூர் இருக்கிறது இடது பக்கத்துல. அப்படின்னா நம்ம எதுக்காக தென்கிழக்கு திசைய நோக்கி போயிட்டு இருக்கோம், இடது பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ளதானே நம்ம போகணும் அப்படின்னு கபிலர் கேக்க, சரியான திசையில போறதா இருந்தா அப்படித்தான் போகணும், ஆனா இந்த காட்டுக்குள்ள பரம்பு மக்கள் யாரும் அவங்களுடைய காலடியை எடுத்து வைக்க மாட்டோம். ஏன் அப்படி? இது ஆளிக்காடு இப்படின்னு பாரி சொல்லிருக்கான். ஆளியா? கொடூரமான விலங்கு அப்படின்னு சொல்றாங்களே அதுவா அப்படின்னு கபிலர் கேக்க, ஆமா அது முதல்ல பெற்றெடுக்கிற அந்த குட்டியோட முதல் வேட்டையே யானைதான். யானையோட தந்தத்தை பிச்சு அதோட ரத்தத்தை தான் அதுங்க விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படின்னு பாரி சொல்லிருக்கான். அந்த விலங்கு இன்னும் இருக்குதா அப்படின்னு கபிலர் கேக்க, இல்ல எப்பயோ அழிஞ்சு போயிடுச்சு இப்படின்னு பாரி சொன்னதும் கொஞ்ச நேரம் எந்த ஒரு பேச்சுமே இல்லாம நடந்துட்டு இருந்த கபிலர் இப்போ, அப்படி ஒரு விலங்கு உண்மையாவே இருந்திருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இருந்திருக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அந்த விலங்க பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல. அது எல்லாமே கொஞ்சம் அதிகமா மிகைப்படுத்தப்பட்ட கதையா இருக்கலாம் இல்லையா இப்படின்னு கபிலர் கேக்க, மெல்லிசான சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே பாரி சொல்லிருக்கான், வெறும் கதைகளை நம்புறதுக்கு நாங்க குழந்தைகள் கிடையாது அப்படின்னு. அப்படின்னா வேற எதை வச்சு நீ சொல்ற? குகைப்பாறைகள்ல உங்களுடைய முன்னோர்கள் வரைஞ்சு வச்ச ஓவியம் ஏதாவது இருக்குதா என்ன? இல்ல, அதை விட பெரிய சான்றே என்கிட்ட இருக்குது. அது என்ன? இந்த மலைத்தொடர் முழுசுமே எறும்பு கூட்டம் மாதிரியே அலைஞ்சு திரிஞ்சுகிட்டு இருக்கிற யானைகள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் ஆழிக்காட்டுக்குள்ள நுழையறது கிடையாது இப்படின்னு பாரி சொல்லிருக்கான். கபிலர் மிரண்டு போய் நின்றுக்காரு. உயிரினங்கள்லயே அதிகமான நினைவாற்றலோட இருக்கிறது யானைதான் இப்படின்னு பாரி சொல்ல, ஆமா அப்படின்னு தலையசிச்சிருக்காரு கபிலர். அது மட்டும் கிடையாது, யானைகளுக்கு மனுஷங்க சொல்ற எந்த ஒரு கதையும் தெரியாது இப்படின்னு பாரி சொல்ல, அவனுடைய இந்த சொற்களை கேட்டு மீள முடியாம நின்னுகிட்டு இருந்த கபிலர் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் கேட்டிருக்காரு, உங்களை பொறுத்த வரைக்கும் ஆளி இருந்தது வியப்பு கிடையாது, அது அழிஞ்சதுதானே வியப்பு அப்படின்னு கபிலர் கேக்க, இல்ல அப்படின்னு பாரி சொல்லிருக்கான். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளி அழிஞ்சதுல எந்த ஒரு வியப்புமே கிடையாது. ஏன் அப்படி சொல்ற? அழிவுகளை மட்டுமே செஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு உயிரினம் காட்டுல நிலைச்சு வாழ முடியாது. ஏன் அப்படின்னா அது இயற்கைக்கு எதிரானது இப்படின்னு பாரி சொல்லிருக்கான். கபிலர் நின்னுகிட்டு இருக்கிற இடத்தை நோக்கி மேல ஏறி வந்திருக்காம் பாரி. விதைய நட்டு வைக்காதவன் கிளைய ஒடிக்கிறதுக்கு இயற்கை அனுமதி கொடுக்காது இப்படின்னு பாரி சொல்லிருக்காம். தன்னோட கண்களை உருட்டி பாத்துக்கிட்டு இருந்த கபிலருடைய தோள்கள்லயே தன்னோட கைய வச்சு பாரி சொல்லிருக்காம், இயற்கைய அழிக்கிறவங்கள இயற்கை அழிக்கும் அப்படின்னு.
இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றதுங்க. அடுத்த அத்தியாயத்துல ஆழி அப்படிங்கிற உயிரினம் இருந்தது உண்மை அப்படின்னு பாரி சொன்னத கபிலர் எப்படி எடுத்துக்க போறாரு, அவரால இந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியுதா, ஆழிய பத்தி வேற என்னென்ன விஷயங்களை பாரி சொல்ல போறாம், இவங்க ரெண்டு பேரும் எவ்வியூருக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது, காலம்பன் அந்த ஆறு பேரையுமே காட்டெருமை மந்தைய வழி நடத்துறதுக்கு அனுப்பி வைக்க போறானாம், தேக்கனால பேசி ஜெயிக்க முடியுதா, சேர சோழ பாண்டியர்கள் எப்போ பரம்புக்குள்ள நுழைய போறாங்க, பொர்சுவை அடுத்து என்ன செஞ்சுகிட்டு இருக்கா, இப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே பாக்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டினியூஸா எங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அடுத்த அத்தியாயத்துக்காக காத்திருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.